கடலூர் மாவட்ட ஆட்சியர் அலுவலகத்தில் விவசாய குறைதீர் கூட்டம் மாவட்ட ஆட்சியர் பாலசுப்ரமணியம் தலைமையில் நடைபெற்றது. இக்கூட்டத்தில் அனைத்து துறை அதிகாரிகளும் கலந்து கொண்டனர். மாவட்டத்திலிருந்து பல பகுதிகளில் இருந்து விவசாயிகள் விவசாய பிரதிநிதிகள் வருகை தந்திருந்தனர். நல்லூர் விவசாயிகள் பாதிக்கப்பட்ட சோளம் பருத்தி பயிர்கள் கொண்டு வந்து உரிய நிவாரணம் வழங்க வேண்டும் என கோரிக்கை வைத்தனர். இக்கூட்டத்தில் பேசிய விவசாயிகள் மாவட்டத்தில் வெள்ளப்பெருக்கு ஏற்பட முக்கிய காரணம் பல இடங்களில் வாய்க்கால்கள் சரியாக தூர்வாரப்படாததே என்றனர். மாவட்டமே வெள்ளக்காடான போதிலும் பட்டாம்பாக்கம் மனம் தவிழ்ந்த புத்தூர் திருத்துறைப்பூண்டி உள்ளிட்ட பல பகுதிகளில் ஏரிகள் நிரம்பவில்லை என குற்றம் சாட்டினர். பிராந்தரணிக்கட்டு பிரதான வாய்க்காலை தூர்வாரினாதான் நமக்கு தண்ணி சேஃபாக இருக்கும், விவசாயிக்கு பயன்படும். அங்கே தூர் வராமல் ஒரே நாணல் இருக்குது. அதில் வந்து 18 ஏரி பாசன ஏரி, பிராந்தரணிக்கட்டில் பிரதான ஏரி 18 ஏரி இருக்குது. நெடுஞ்சேரி, கானூர், நகரப்பாடி, அம்புசொல்லிப்பேட்டை, குணமங்கலம், இது மாதிரி பல்வேறு கிராமங்களில் ஏரி இருக்குது. அந்த ஏரியெலாம் பிரதான வாய்க்காலே சுத்தமாக தூர் வரல. அந்த ஏரி தூர் வராமனால எல்லாமே புதுரோடு போய் தண்ணி சேடையாக நின்று மழை பெஞ்சால் தண்ணி வெளியில் போக முடியல, விவசாய நிலங்களில் தண்ணியும் வெளில போக முடியல, அந்த ஏரியில் உள்ள தண்ணி வெளில வர முடியல. 33 ஏரி இருக்குது, சிஸ்டம் ஏரி, நான் சிஸ்டம் ஏரி, பஞ்சாயத்து உட்பட்ட ஏரி. இந்த ஏரியில் அனைத்துமே ஆக்கிரமிப்பால் ஆக்கிரமிக்கப்பட்டிருக்கு. எல்லாருமே அரசியல் பிரதிநிதிகள் இருக்காங்க, அதிகாரிகள் அவங்கள்ட்ட போய் நெருங்கி ஆக்கிரமிப்பு எடுக்க முடியல. அப்படியே இவங்க போனாலும் எங்கேருந்து ஒரு ஃபோன் கால் வருது, திரும்பி ரிட்டர்ன் வந்துடுறாங்க. அதனால் என்ன ஆகுதுன்னா, வரத்து தண்ணியும் தற்போது பெய்யக்கூடிய மழை நீரும் ஆங்காங்கே அப்படியே தேங்கியிருக்கு. தேவங்குள்ள நாங்கள் வந்து ஒரு வாய்க்கால் வந்து தூர் வாருவதற்கு கிட்டத்தட்ட வந்து ஒரு 15-10 ஆண்டுகளாக நான் மனு கொடுத்துட்டு வரேன். இது வரைக்கும் அந்த வாய்க்காலில் தூர் வரல. அந்த 9 கிலோமீட்டர் அந்த வாய்க்கால் வந்து இது வரைக்கும் தூர் வராதனால அந்த இடத்துல உள்ள 100 ஏக்கர் வந்து நிலம் வந்து வீணாகுது. வருடத்திற்கு 3 முறை 2 முறை வந்து நாங்கள் நடுநட்டு இருக்கோம். இது சம்பந்தமாக முதலமைச்சருக்கு சிஎம் செல்லிலேருந்து மாவட்ட ஆட்சியர் அலுவலகத்திலேருந்து விவசாயத்துறை செயலாளர் மூலம் வரைக்கும் நாங்கள் மெயில் அனுப்பிச்சும் பார்த்துட்டோம். இது வரைக்கும் எந்த நடவடிக்கையும் எடுக்கலை.